Hi friends, welcome to our channel Biryani Queen. In the video vandu oru Deepavali snacks preparation video. Idu pathina last Wednesday and Thursday va combine pannina oru vlog da. Diwali snacks pandrathukku theviyana groceries ah naanga before day dhaan poi vaangittu vandhom. Idu pathina idu vandu vegetable oil. Idu vandu frying ku vandu romba suitable appdin potirundhuchu. Adanal idu oru bulk quantity appdi vaangittu vandhaachu. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பவுடர் வந்து முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற பிராண்டுக்கும் இந்த நிரப்புரா பிராண்டுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் இந்த கடலை மாவு பொட்டு கடலைக்கெலாம் வந்து இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வாங்குகிற டேஸ்ட் வரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே பொட்டு கடலையில் நிறையா வந்து பட்டாணி கடலையை சேர்ந்து கலந்து வந்து இருக்குது. பட் இந்த பிராண்டில் அப்படிலாம் இருக்காது நான் பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு உளுந்து, அப்புறம் காஜு கத்திரி பண்ணலான்னு சொல்லிட்டு முந்திரி கொஞ்சம் வாங்கினேன். இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டு ஸ்நாக்ஸ்க்கு. இந்த வினிகர் வந்து ஆக்சுவலி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. மூணு பாட்டில் சேர்ந்து வந்து 4 dirhams தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கள் வீட்லேயும் வினிகர் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். ஆக்சுவலி எங்கள் பசங்களுக்கெலாம் வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பிஃபோர் டே நைட் வந்து பசங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா லேட் நைட்டாக போயிட்டு இந்த க்ராசரிஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி பெரியவளுக்கு மட்டும் ஸ்டடி ஹாலிடே, சின்னவருக்கு வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ அவர் ஸ்கூலுக்கு போயிட்டார், இவ உட்காந்து படிச்சுட்ருக்கா. ஃபஸ்ட்டு முறுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த வார்ம்னஸ் மட்டும் வந்து அந்த உளுந்தில் வந்து ஏறுற மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பொடிச்சிக்கணும். அப்புறம் எள்ளு வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து வெடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த ஸ்மெல் மட்டும் வெளியில் வர மாதிரி நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். முறுக்கு செய்யும் பொழுது எப்போவுமே வந்து கொஞ்சமாக நம்ம அதில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நம்ம முறுக்கு செஞ்சோம் அப்படின்னா முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ப்ளஸ் வந்து சீக்கிரமாக நமத்து போகாது. இந்த டிப்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாங்க. அதனால் அதை வந்து பொடி பண்ணி அதை வந்து ஜலிச்சிக்கிறேன். இப்போது முறுக்கு செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிரப்புரா பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். முறுக்கு டேஸ்ட் வந்து நிஜமாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இதில் 1/4 கப் வந்து உளுத்தம்பருப்பு மாவு. அந்த 1/4 கப் அதில் ஃபில் பண்ணிட்ட பின்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். கூடவே வந்து நீங்கள் அந்த வறுத்து வச்சுருக்க அந்த எள்ளு, சீரகம், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது நம்ம கடையில் வாங்குகிற மாவு அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி இழுக்கும். நான் இதுக்கு வந்து இப்போது 4 கப்பு அரிசிக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 3 to 3.5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்தேன். நம்ம கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்த்து பார்த்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மாவு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் இது ஒட்டக்கூடாது, அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி தான் நம்ம வந்து முறுக்கு போடணும், இல்லைனா அது பாத்திரத்தோட அடியில் செட்டில் ஆகிடும். இப்படி கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயோட ஆவி வந்து நம்ம கையில் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். முறுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது எங்கள் சின்னவர் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். பிசைஞ்சு வச்ச மாவை மட்டும் கடகடன் முறுக்கு செஞ்சு எடுத்துட்டு அப்புறமா லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா காலையிலேயே செஞ்சு வச்சுட்டேன். இந்த கருவாட்டு குழம்பு இது. இது கூட ஜஸ்ட் முட்டையை மட்டும் போட்டு நாங்கள் லஞ்சை சிம்பிளாக முடிச்சிட்டோம். தீபாவளிக்கு முறுக்கு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் கிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ஃபெஸ்டிவல் மூட் வந்து வெட்னஸ்டேலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அது மட்டும் இல்லாமல் நானும் முறுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி முறுக்கு செஞ்சிட்ருக்காங்க. போதும் எடுத்துக்க. முறுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிஞ்ச பின்னாடி ஈவினிங் டைமில் பசங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாமுங்கிறதுனால எல்லோரும் படிச்சுட்ருக்கோம். பசங்களாம் தூங்கின பின்னாடி ரிப்பன் பக்கோடா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் வந்து கடலை மாவு, அப்புறம் 1/2 கப் வந்து பொட்டுக்கடலை மாவு, இது கூட அந்த எள்ளு அப்புறம் சீரகம் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரிப்பன் பக்கோடா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, டோட்டலாகவே அது ஒரு 1/2 hour ஒர்க் தான் அது. இப்போ நான் வந்து 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருந்தேன், அதில் 1/4 கிலோ வந்து முறுக்கு செஞ்சிட்டேன். 1/4 கிலோக்கு வந்து எனக்கு ஒரு 30-35 முறுக்கு வந்துச்சு. அப்புறம் மிச்சம் இருந்த 1/4 கிலோவில் ரிப்பன் பக்கோடா செஞ்சிட்டேன், இதுவுமே குவான்டிட்டி நிறையா வந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தேன். அது என்னென்னா ப்ரெட்டு கூட நியூட்டலா வச்சுட்டு பனானா வந்து கட் பண்ணி வச்சு, இது வந்து நியூட்டலா பனானா சாண்ட்விச். நியூட்டலா இல்லை அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ, பீனட் பட்டர் இல்லை சாக்லேட் சாஸ் இல்லை என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி பனானா வந்து மேலே வச்சு நம்ம வந்து சாண்ட்விச் மாதிரி கொடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா ஹாட்டின் முறுக்கு, கடைசியாக அந்த அச்சில் வந்து மிச்சம் இருந்த மாவில் பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்காக இந்த ஹாட்டின் ஷேப்பில் வந்து முறுக்கு செஞ்சு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்புகிறேன். பெரிய ஹாட்டின் வந்து பொண்ணுக்கு, சின்ன ஹாட்டின் வந்து பையனுக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும், அதனால் மாவில் கொஞ்சமாக ஃபுட்பாலும் செஞ்சுட்டு ப்ளஸ் சின்ன ஹாட்டினும் செஞ்சு வச்சுருக்கேன். பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்ட பின்னாடி காஜு கத்திரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரியை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிகிட்ருக்கேன். டடா, காஜு கத்திரி ரெடி ஆயிடுச்சு. சாரி, இதோட வீடியோ நான் வந்து இன்க்ளூட் பண்ணலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரியாணி குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சுருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.